ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாமரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. தேங்காய் பால் மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கிலோ சங்கரா மீன், ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், நல்ல கெட்டியான புளி தண்ணி, 100 கிராம் புளியை ஊற வச்சு 75 எம்எல் எடுத்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 75 எம்எல். சோம்பு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 20, தக்காளி 2 நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். சோம்பு போட்டுக்கோங்க, சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்க விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். மூணுலேருந்து 5 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா பழுத்த தக்காளியை 2 சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி வெங்காயம்லாம். 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஆற வச்சு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. முக்கியமாக தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், வெங்காய தக்காளியிலேருந்தே நல்லா தண்ணி வரும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில். அதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி எதுவும் வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த புளி தண்ணியை வந்து தனியாக உரமாக வச்சுக்கோங்க. இப்போது மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயத்தை போடுங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் சேர்த்தது நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை உப்பு இது ரெண்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வதங்கட்டும், நல்லா திக்கான பேஸ்ட்டாக வரட்டும். நல்லா வதங்கட்டும், அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க, திக்காகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப திக்காக இருக்கிறதுனால. இப்போ நம்ம மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கலைன்னா வெறும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மட்டும் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம மீனை வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். மீனை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணி விடுங்க. அதே போய் செட்டில் ஆயிரும் குழம்புக்குள்ள. மீன் போட்டதுக்கப்புறம் 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டோம். இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப கிளற வேணாம், அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. அதே போய் செட்டில் ஆகிடும். 4 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் மீன் குழம்பு எப்படி வந்துருச்சுன்னு. இப்போ நம்ம கொத்தமல்லி இதழ் சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம சுவையான தேங்காய் பால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். இந்த மாதிரியான சுவையான ஆரோக்கியமான ரெசிபீஸ் பார்க்க நீலாம்பரீஸ் கிச்சனை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.